ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியா லைஃப் ஸ்டைல் சேனல். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலர் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட நியூ வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைக்கி நம்ம வந்து மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் கிரேவி வந்து நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக தான் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிரேவி குழம்பு மாதிரி செஞ்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து பட்டன் மஷ்ரூம் தான் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் என்ன எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். அதில் வந்து 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு நான் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் வந்து கருவேப்பிலையும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சால்ட்டும் உப்பும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா வதங்க விட்டுட்டு இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா வதங்கட்டும். இதில் வந்து நான் 2 தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு. தக்காளி ஆட் பண்ண பிறகு நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா மசாலா வெந்து வரட்டும். அதுக்காக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலா நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காளான் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் காளான் ஆட் பண்ணியிருக்கிறேன். காளானோட மசாலா வந்து நல்லா இது பண்ணட்டும். இப்போ காளான்ல தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ தான் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ கிரேவியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக தான் வைக்க போகிறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.